Hi friends, welcome to Learn Easy. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம மனுஷங்களான்னு சொல்கிறதுக்கே ரொம்ப வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, அனிமல்ஸ் எல்லாம் 5 அறிவுன்னு சொல்லுவாங்க, நம்மலாம் 6 அறிவு இருக்க மனுஷங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் 5 அறிவு இருக்க மனுஷங்க, அதெல்லாம் 6 அறிவு இருக்க விலங்குகள்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கேரளாவில் நடந்திருக்கு. கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் யானைகளை இங்கே ரொம்பவே வந்து இதுவாக பார்ப்பாங்க, வழிபடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ரொம்பவே எல்லாரையும் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான் தான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ். இதில் கடந்த 27ஆம் தேதி ஒரு யானை மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில், கேரளாவோட மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பசியில் காட்டிலிருந்து வெளியில் வந்திருக்கு. அதை பண்ண ஒரே ஒரு தப்பு மனுஷங்களான நம்மனது தான். பசியில் வந்த யானைக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சால் ஏதாவது கொடுத்துருக்கலாம், இல்லைனா அப்படியே அமைதியாக போயிருக்கலாம், அது பாட்டுக்கு வேறு இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் 5 அறிவு இருக்க மனுஷங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அன்னாச்சி பழத்தை கொடுத்துருக்காங்க, அது உள்ள வெடியை வச்சு அது சாப்பிடும்போது வாய்க்குள்ளேயே வந்து அந்த வெடி வெடிச்சு அது வாயில் காயம் ஏற்பட்டு வலியில் அலறி துடிச்சிருக்கு. அப்போ கூட அந்த 6 அறிவு இருக்க விலங்கு அங்கிருந்த யாரையும் எதுவும் பண்ணலை, எந்த ஒரு பொது சொத்துக்கும் சேதாரம் விளைவிக்கல, யாரோட உயிருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலை. அங்கிருந்து வழியில் துடி துடிச்சிக்கிட்டே பசியில் அலறிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போன யானை மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஆற்றுல போய் இறங்கிருச்சு. இதை கேள்விப்பட்டு வனத்துறை அதிகாரி மோகன கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவரோட பங்களிப்பில் 2 கும்பி யானைங்களை கூப்பிட்டு வந்து அதை வெளியில் கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த முயற்சி பலனளிக்கல. ஏன்னா இந்த யானை வந்து தண்ணிக்குள்ளே நின்றுட்டு அதுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இறக்க போகிறோன்னு. ஸோ தண்ணிக்குள்ளே நின்றுருக்கு, கொஞ்சம் நேரத்தில் தண்ணியிலேயே இறந்துருச்சு. அந்த யானையை வெளியே எடுத்து பார்க்கும்போது தான் அந்த யானை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தது. அந்த அதோட குட்டியை கூட ஃபோட்டோஸில் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அந்த யானையும் குட்டியும் மனுஷங்களான நம்மளை தவிர வேறு என்ன தப்பு பண்ணிச்சு சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சால் மற்ற ஜீவராசிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும், அதுதான் 6 அறிவு இருக்க மனுஷங்களுக்கு உரிய பண்பு. அதை பண்ணாமல் அதுங்களை நோக்கடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ ஒரு புரூட்டலான விஷயம். நேற்று இந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து உண்மையாகவே வந்து ரொம்பவே மனசு வருத்தமாயிருச்சு. அந்த குட்டி, அந்த யானை, அதுங்களோட கனவுகள் என்னவாக இருந்திருக்கும், அதை ஒரு மனுஷனாக இருந்து நம்ம வந்து சதிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இனிமேலாவது இதை நம்ம உணர்வோன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் எந்த ஒரு விலங்கையும் ஜீவராசிகளையும் துன்புறுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, இல்லைன்னா அதை அமைதியாக விட்டுருங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதாவது அந்த யானையை வந்து துன்புறுத்தினவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும்னு. அப்புறம் வேற ஏதோ ஒரு அமைப்பும் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அந்த யானையை துன்புறுத்தினவங்க யாருன்னு அடையாளப்படுத்துகிறவங்களுக்கு 50,000 ரூபா சன்மானம்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அவங்க வந்து சட்டத்தின் பிடியில் சிக்குவாங்கன்னு நம்புவோம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கும்னு நம்புவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு வரும்.